எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. நேராக இவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட ஃப்ளைட் ஜேர்னி, நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது டொமஸ்டிக் ட்ராவலில், அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ நாங்கள் கிளம்பியிருக்கோம். கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகணும். ஃப்ளைட் வந்து ஆக்சுவலி ஒரு 12:30 மாதிரி இருந்தது மதியம். ஸோ அது வந்து டிலே ஆச்சு, 2:30 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிதானமாக கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ குட்டி சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து மாமி தான் செஞ்சு வச்சாங்க பூரி, அதுக்கப்புறமா சன்னா மசாலா. நானும் இவங்களும் மட்டும்தான் சாப்பிடணும், மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ எங்களுக்கு கிளம்பி எல்லோரும் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ நாங்களும் இப்போ சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஃப்ளைட் ஏறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி நம்ம அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே போயிட்டு ஏதாச்சும் ப்ரொசீஜர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேயே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. குட்டீஸ்க்கு தாங்க இங்கேருந்து விட்டு கிளம்பி வர்றதுக்கு மனசே இல்லை, இங்கே இருந்துக்கலாம், எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நாங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்லி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். டிராஃபிக் இருக்கும்னு நினச்சோம், ஆனால் பெருசாக டிராஃபிக் எல்லாம் கிடையாது, ரோடு கொஞ்சம் எம்டியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் நினச்சதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறதுனால பெருசாக ப்ரொசீஜர்ஸ் எதுவும் கிடையாது, நார்மலாக இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான். செக்இன் பேகேஜ் வந்து பர் ஹெட் 15 kgs மாதிரி அலோவ் பண்ணாங்க. அப்புறம் கேபின் பேகேஜ் பர் ஹெட் 8 kgs, அப்புறம் லேப்டாப் பேக் இவ்வளோ அலோவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அங்கே எல்லா ப்ரொசீஜர்ஸ் அப்புறம் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது நாங்கள் கேட் ரீச் ஆகிருக்கோம். இங்கே வந்து நாங்கள் ஃப்ளைட் வர்றதுக்கு ஒரு 2 hours முன்னாடியே வந்து உட்காந்துட்டோம். வீட்டிலேருந்து கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பியிருக்கலாம் அப்படின்னு தோணிடுச்சு. ஆனால் குட்டீஸ் வந்து மற்ற ஃப்ளைட்ஸ் வர்றது போகிறது அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து இப்போ காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அரை மணி நேரம் நின்றுட்டு இருக்கா, நின்றுட்டு வாங்கிட்டு வந்தேன். போனதுக்கு அப்புறம் தான் அப்படியே மெல்ல மிஷில், நான் போனதுக்கு அப்புறம் தான் மெல்ல மிஷில் க்ளீன் பண்ணாங்க. பவுடர்லாம் அப்படியே கொட்டி காஃபி மிஷின்ல க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் காஃபி புது காஃபியாக வந்திருக்கு. அப்படியா, ஃப்ரெஷ்ஷாக? ஆமாம், ஓகே ஓகே. ஸோ குட்டீஸ்க்கு வந்து இந்த என்னது, இது என்னங்க, ஜாக்ஃப்ரூட் சிப்ஸும் அப்புறம் இந்த நேச்சுரல் மேங்கோ அது வாங்கணும். அது குட்டி சாப்பிட்டாங்களோ இல்லையோ எனக்கு ஸ்கோல பசி. இது நீ ட்ரை பண்ண கூடாது. இது என்னது, காஃபி எப்போ குடிக்கலாம்? 40 years, 12 years அப்புறம் நான் தரேன். குடிச்சதுன்னா தரேன். ஓகே, நாங்கள் ட்ராவல் பண்ண அன்றைக்கே இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் போட்டிருந்தேன் நாங்கள் கோயம்புத்தூர் வர போகிறோம்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் கேட்டீங்க கோயம்புத்தூர் போய் வ்ளாக் எடுக்கலையா அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து வ்ளாக் அப்பப்போ எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து இனிமே வரப்போகிற வீடியோஸில் பார்ப்பீங்க. பாய். டயர்ட் ஆயிட்டான்ஷிகா, வா. ஃபைனலி ஃப்ளைட் ரீச் ஆயாச்சு. கரெக்ட் டைமுக்கு தாங்க வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த டிராவலுக்கு எங்களுக்கு கொரோனா டெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கேட்கல. ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாமல் சிம்பிளாக தான் முடிச்சிருக்காங்க. நாங்கள் வந்த இந்த ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்தது, நல்லா கூட்டமாக இருந்தது. இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு இதில் 3 seats தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்டில் வந்து நானும் அவந்திக்காவும் உட்காந்துட்டு இருந்தோம், எங்களுக்கு பின்னாடி இவங்களும் அஞ்சிக்காவும் உட்காந்துட்டு இருக்காங்க. குட்டீஸ் வந்து ஃப்ளைட்டில் இப்படி விண்டோ சீட்டில் முதல் தடவை தான் உட்காராங்க. ஸோ அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க எப்படி ஃப்ளைட் மேலே போகும் நல்லா பார்க்குறதுக்கு. நாங்கள் ஜெர்மனிலேருந்து வரும்போது மிடில் ரோ தான் கிடச்சிது, அதனால் யாருமே சைட் சீட்டில் உட்காரல. ஸோ குட்டீஸும் ரியலைஸ் பண்ணல எப்படி ஃப்ளைட் போகும், அது எப்படி டேக் ஆஃப் ஆகும் அதெல்லாம்.
ஸோ பாருங்க, ஃப்ளைட் இப்போ டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே பயம் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது டேக் ஆஃப் ஆகுறது பார்க்குறப்போ. ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் ரைடில் உட்காரும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், ஸோ அதே மாதிரி தான் ஃபீல் ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இப்போது. ஃப்ளைட் ஓரளவுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஸோ அதை பார்த்து குட்டீஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க, இது என்னது இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்குன்ட்டு. நாங்கள் அவங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மீன்வைல் வந்து ஃபுட் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மதியம் ட்ராவல் பண்ணுறதுனால ஃப்ளைட்லேயே சாப்பிட்டுக்கலாம் சொல்லிவிட்டு நாங்கள் ஃபுட்டும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருந்தது, அதில் குட்டீஸ்க்கு வந்து இந்த டொமேட்டோ குக்கும்பர் சாண்ட்விச் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ டொமேட்டோ சாண்ட்விச் வந்து ப்ரௌன் ப்ரெட்டில் பண்ணியிருந்தாங்க, குக்கும்பர் சாண்ட்விச் ஒயிட் ப்ரெட்டில் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு குட்டீஸ்க்கும் சேர்த்து ஒரு செட் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் கார்ப்பரேட் மீல்னு இருந்தது, சரி அதை ஆர்டர் பண்ணி பார்க்கலான்னு சொன்னால் நட் கேஸ் தான் கொடுத்தாங்க. அதாவது கேஷுநட் வேணுமா ஆல்மண்ட் வேணுமா கேட்டு கேஷுநட் டப்பா தான் கொடுத்தாங்க, ப்ளஸ் ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அதுதான் வந்து கார்ப்பரேட் மீல். டிக்கெட் புக் பண்ணும்போது ஆன்லைன்லேயே மீல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணோம்ல, ஸோ அதனால் எங்களுக்கு தெரியல கார்ப்பரேட் மீல்னால் இதுதான் சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து ஒரு காஃபியும் வாங்கினாங்க, கோல்ட் காஃபி அதுவும் வாங்கினாங்க. குட்டீஸ் ரெண்டு பேரும் பயங்கர பசியில் இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த சாண்ட்விச் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரெண்டு பிரெட் ஸ்லைசஸ்க்கு நடுவில் குக்கும்பர் அப்புறம் ஸ்லைஸ் சீஸ் அதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் நானும் இவங்களும் ஆளுக்கு ஒரு பன்னீர் சாண்ட்விச் தான் சாப்பிட்டோம், அதுவும் டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ பன்னீர் சாண்ட்விச்சோட பிரெட் பார்த்திங்கன்னா ஒரு மார்பிள் பேட்டர்னில் இருந்தது, அங்கங்கே ப்ரௌன் கலர் அங்கங்கே ஒயிட் கலரில். நாங்கள்லாம் எங்களோட சாண்ட்விச் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு கூட முடிக்கலைங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட்டு ஒரு 35 to 40 minutes தாங்க ஆச்சு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கு. எங்களுக்கு சுத்தமாக ட்ராவல் பண்ண மாதிரியே இல்லைங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ எக்ஸாக்டாக 2 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ கோயம்புத்தூர் மறுபடியும் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே க்ளீனாக இருந்தது, அண்ட் அவங்க வந்து நல்லா ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே இந்த சானிடைசர்ஸ் எல்லாம் வச்சு அதே மாதிரி டெம்ப்ரேச்சர் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வெளியவே விடுறாங்க. அந்த டைமில் எங்களோட ஃப்ளைட் மட்டும்தான் லேண்ட் ஆகிருந்தது, ஸோ செக்இன் பேகேஜும் எங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிது. ஸோ அப்படியே நாங்கள் ஏர்போர்ட்லேருந்தே டாக்ஸி பிடிச்சி இவங்களோட அம்மா வீட்டு அதாவது என்னோடய மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். இந்தியா வந்ததுக்கப்புறம் நிறைய வ்ளாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நல்லா யோசிச்சுருந்தேன், ஆனால் சுத்தமாக முடியலைங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. இங்கே கோயம்புத்தூரில் வந்து என்னோடய மாமியார் மாமனார் வீடு அப்புறம் இவங்களோட சித்தி சித்தப்பாங்க எல்லோரும் வந்து இங்கே தான் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸில் ஒவ்வொருத்தங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தது ஒரு அண்ணா, ஸோ அவங்களும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எங்களை பார்க்குறதுக்காக. அவங்களும் வந்து கேமராவில் ரொம்ப வரமாட்டாங்க, அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. பட் நான் வந்து நம்மளோட வ்ளாகுக்காக கேட்டிருந்தேன் ஒரே ஒரு வாட்டி மட்டும் வாங்கன்ட்டு. ஸோ அடுத்த நாள் நாங்கள் எல்லோரும் வெளியே போயிருந்தோம், அப்போ எடுத்த வீடியோ தாங்க இது. ஸோ ஒரே ஒரு வாட்டி அவங்களோட அண்ணாவை வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஆ பாருங்க, இவங்க தான் என்னோட மாமியார். ஹாய் சொல்லுங்க மாமி. மாமி கேமரால வர ஒரே ஷை, பிடிக்காதா? ஆமா, இவங்களை இப்ப வரப்பிடித்து இன்னைக்கு ஒரு நாள் வாங்க எனக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வராங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க உங்களோடது. ஆமா, நிறைய பேர் கேட்டீங்க மாமியாரை காமிங்கன்னெல்லாம். ஸோ இங்கே பாருங்க, பேசுங்க மாமி. கேமரா ஆன் பண்ணோடனே பேச்சை நிப்பாட்டிட்டாங்க.
பேசுறது யாரு பேசுறது? இந்த இங்க கேமரா பார்த்து பேசுங்க. கஷ்டமான வேலையா? சரி ஓகே ஓகே பாய் பாய் சொல்லுங்க. பாய். ஹலோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரிட்டி டிசைன்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. அவங்க எனக்கு அமிச்ச இந்த மாதிரி செயின்ஸு அப்புறம் நிறைய ஆக்சசரிஸ், இந்த லேடிஸ் ஆக்சசரிஸ், கிட்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. மெயினாக வந்து இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேட், அவங்களே கையில் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி எலிகெண்ட்டாக இருந்தது எல்லா டிசைன்ஸுமே, எல்லா சைஸஸும் இருக்குது. ஸோ அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்புவாங்க. ஸோ இது பாருங்க, நிறைய கலர்ஸில் வளையல் அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லிக்கலாம் எந்த மாதிரி டிசைன் வேணும் அண்ட் எந்த கலர்ஸில் வேணும் சொன்னீங்கன்னா அவங்க அனுப்புவாங்க. ஸோ எனக்கு வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டு கலர்ஸில் அனுப்பியிருக்காங்க பாருங்க, எல்லாமே ரெண்டு ரெண்டு கலர்ஸ். ஸோ அந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ்க்கு சர்ப்ரைஸாக இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்டும் அனுப்பியிருக்காங்க. ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு ஹேர் பேண்ட் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வந்து இதோ செயின் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம். அவங்களே வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம எப்போ பார்க்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இதோ இங்கே பாருங்கள், ஒரு சாமி படம் போட்டு ஒரு செயின். அப்புறம் வந்து இதோ இந்த மாதிரி ஒரு செயின், சாரீஸ் கூட எல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இது. அப்புறம் வளையல், அப்புறம் ஒரு செட் கம்மலும் அனுப்பியிருக்காங்க. இந்த க்ரீன் செயின் பார்த்தீங்கல்ல நெக்லஸ் மாதிரி, ஸோ அதுக்கு மேட்சாக இந்த ஒரு கம்மலும் அனுப்பியிருக்காங்க பாருங்க. அவ்வளோதான். ஸோ இவங்களோட பேஜும் செக் பண்ணி பாருங்கள், பிரிட்டி டிசைன்ஸ் அப்படின் தான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ அவங்களோட பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கே டெலிவர் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். நம்மளோட சேனலில் இருக்கிற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி என்னோடய இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு மியூசிக் ஃபேமிலி, அதில் என்னோடய மாமியார் வந்து ரொம்பவே நல்லா பாடுவாங்க. அவங்க ரொம்ப வருஷம் மியூசிக் டீச்சராக ஸ்கூல்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வீட்லேயும் டியூஷன் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஆனால் கேமரா ஆன் பண்ணோடனே கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணாங்க, அதனால தான் எதுவும் பேசலை. இவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங்கு. சில டைம்ஸ் எனக்கு இவங்கள பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகும், இந்த ஏஜ்லேயும் வந்து ஓடி ஓடி வேலை பார்ப்பாங்க. ஸோ இவங்கள வந்து நமக்காக ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். மாமியார் வந்து இப்போ ஒரு பாட்டு பாட போகிறாங்க. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இவங்களோடது வந்து ஒரு மியூசிக் ஃபேமிலி, அதில் என்னோட மாமியார் வந்து செம்மையாக பாட்டு பாடுவாங்க, நல்லா வாய்ஸ். ஸோ ஆரம்பிக்கலாமா? நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகம் நாயகியே உமையே உங்களுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையத்தில் பல பிறவியெடுத்து திண்டாடினது போதாதா தேவி, நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து திண்டாடினது போதாதா உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா, அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா, ஒரு புகழின்றி திருவடி அடைந்தேனே, ஒரு புகழின்றியும் திருவடி அடைந்தேனே, திருவுளம் இறங்காதா உந்தனுக்கு
என்னோட மெயின் இன்ஸ்பிரேஷன் சொன்னா இவங்க தான். ஏன்னா இவங்க வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் அவங்களோட பசங்களை எல்லாம் நல்லபடியா படிக்க வச்சு இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு ஹியூஜ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அவங்க மேல. ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு தோணும், ஐயோ என்னால முடியலன்ட்டு. ஸோ அவங்க பண்ணதெல்லாம் நினைச்சுப்பேன், இப்போ பண்ணிட்டு இருக்கிறதும் நான் நினைச்சுப்பேன். அவங்க வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பாய் சொல்லிருந்தாங்க. என்ன கிஃப்ட் இது? மாமியார் வந்து இவங்க குட்டீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த மேங்கோ சோன் பப்டி. செம்ம ஹிட்டா கார்த்திகா ஆனந்தாஸ் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. இது பாருங்க, அம்மாவும் அம்மாவும் பையனும் ஒரே கலர் டிரெஸ் போட்டு வெளியே இறங்கி இருக்காங்க. மாமி பேசுங்க. ஆமா, வீடியோ ஆன் பண்ணாமா? ஆமா, இப்ப போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். டக்குன்னு மேட்ச் பார்த்தனா அதனால. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஒரு குட்டி வீடியோ இது. எல்லோரும் சொல்லியிருந்தீங்க கோயம்புத்தூர் வந்து விலாக் எடுங்க, போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கோயம்புத்தூர் வந்து முதல் விலாக் இது தான். குட்டீஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க தாத்தா பாட்டிங்க கூட. இங்கே சுற்றி முற்றி ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ் தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது. விலாக் எடுக்க தான் அப்பப்போ மிஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் முடியுதோ எடுத்துகிட்டு தாங்க இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.